रमानुजदया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नाथयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यमच्युत पदाम्बुज इद्म व्यामोहर सरिचराणि तृणाय मेण अस्मद्गुरोर्भगवतोऽश्रदैकसिन्धो रमाजशरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्ण माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन् दयानाम् आद्यस्य न कुलपते रघुलाभिरामम् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम् धूतं सरस्वमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवासान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमृष्टान् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमन्नोत्तम रंगनाथ यदिराडब्धात्म विद्यालयम् श्रीमन्नोत्तम लक्ष्मणारेद्रात्म प्राप्त दुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाच संतसुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नोत्तम वाकदीज यमनम् भक्त्याश्रयामो गुरुम् न व्यवानीच योगींद्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्रार्यम् वदामः स्वात्मसंपरम् नीलातुङ्गस्तनगिरिघटी शुद्धमुद्बोध्य कृत्स्नम् पारार्ध्यम् स्वम् श्रुतिशतशिरः शुद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् सुजनगलचम् व्यापलाद्गृत्य पुङ्क्ते गोदादस्य नमयिदमिदम् भूयेवास्तु भूयाम् अन्नवयल् पुरवै आण्डाल् अरङ्गर्क् पन्यतिरुपावै पल्पर्यम् इन्निचयाल् पाडिकोडुत्ताल् नर्पामालै பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தவுடன் ஒடியே தொல்பாவை பாடி எருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விரியன்மையின் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிஷ்ணு குலநந்தன கல்பவல்லேன் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா விவாண்யாம் குராமனன்ய சரணம் பிரபத்யே சர்வேபியா நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாசம் 12வது பாசுரம். கனை திலங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோரம் நனை தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசர்கள் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை கெற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேனோர் என்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். போன பாசுரத்தினால கோவலம் குடியன்னு தந்தையை முன்னிட்டு ஒரு பொண்ணை எழுப்புறான். இந்த பாசுரத்தினால அண்ணனை முன்னிட்டு ஒரு தங்கையை எழுப்புறா அமைஞ்சுக்கு இந்த பாசுரம். போன பாசுரம் ரொம்ப கலவைகள் கற்றுக்கலவைகள் ஜனங்கள் பல கறந்துன்னு அவ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொன்ன. இந்த பாத்திரத்தால அவ செய்யாம இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்றா. ஏன் பகவத் அனுபவத்துல பகவானுக்கு முன்னாடி நிச்சயகரமான ஸ்தானங்கள் கூட அப்புறம்தான் ஒவ்வொரு அனுபவங்கள்னால ஏற்பட்ட பகவத் அனுபவங்கள் ஏற்பட்டபடியினால எந்தெந்த காரியத்தெல்லாம் அவ விட்டுட்டான்றதெல்லாம் இந்த பாத்திரத்தினால சொல்றா. ஆண்டாள் கனைத்திலங்கற்றமை கன்றுக்கு இறங்கி இந்த இளம் கன்றானது சின்ன சின்ன கன்றுகளை உடைய இந்த எருமைகள் கன்று தம் கன்று தம் கன்றுகளை மனதில் நினைத்து கொண்டு கனைத்து இறங்கி முளை வழியே நின்று பால் சோற கண்ணுக்குட்டி எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கான் ஒரு ஒரு எருமையும். அதனால இரக்கமடைந்து முளை வழியே அந்த கண்ணுக்குட்டியுடைய ஒரு நினைவுனாலேயே முளை வழியாக நின்று பால் சோற இடைவிடாமல் பாலை பெருகி கொண்டு இல்லம் நினைத்து சேராக்கும் நற்செல்வம் அந்த ஆத்தையெல்லாம் ஈரமாக்கி விடுத்தான். யாருடைய ஆத்துல யாருடைய எவனுடைய வீட்டுல சேராக ஆக்குகின்றவோ அந்த எருமைகள் அப்பேற்பட்ட நற்செல்வம் செல்வத்தை உடையவனின் தங்கை தங்கை தங்காய் தங்கையானவளே பனித்தலை வீழனின் வாசல்களை பற்றி பனித்தலை எங்களுடைய தலையெல்லாம் வந்து பனி நீர் விழருது நின் வாசல் உனது மாளிகையினுடைய வாசல் நின்றுட்டு இருக்கும் கடைப்பற்றி
அதாவது உங்களுடைய வாசலுடைய துவாரத்தை பத்தி நிக்கிறோம், பூ எழுந்து வரல, சுழற்றினால் தென்னிலங்கை கோமானை பெற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திடுவாய். கோபத்தினால தெற்குல உள்ள இலங்கைக்கு அரசனான ராவணனை கொன்றவனும் மனத்திற்கு இனியனமான ராமபிரானை மனத்து கிணியான அந்த மனத்து மனசுக்கு ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய அந்த ராமபிரானை பாடவும் நீ வாய்த்திடுவாய். பாடின்னு இருக்கோம், அப்ப கூட நீ வாயை திறக்க மாட்டேன். இனித்தான் எழுந்திரா ஈதண்ட பேர் இருக்கும் வாயை திறந்து பேசுறது சரி. எவ்வளவுதான் எங்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சிட்டு இருந்தாலும் கூட இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எழுந்திரா ஈதண்ட பேர் இருக்கும் எழுந்திரு. இப்படிப்பட்ட ஒரு ஓயாத ஒரு தூக்கத்தை அனைத்தில்லத்தாரும் அறிஞ்சிருந்தவர், இவ்வளோ ஒரு தூக்கம் ஏன் உனக்கு? இந்த சேரியில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே உன்னுடைய ஆத்து வாசல்ல வந்து நிக்கிறப்போ நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு இந்த பாட்டினால அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புறான். ரொம்ப வசத்தியான பெண் அந்த பெண். அவருடைய அண்ணனை முன்னிட்டு எழுப்புறதா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். இந்த பாட்டுல இந்த பாசுரத்தினால நித்திய கர்மாக்களை செய்யக்கூடியவன் நிஷித்தங்களை செய்யாமல் இருக்கக்கூடியவனை பத்தி சொல்றது. அதாவது கோகுலத்துக்கே ரக்ஷகனாக இருக்கக்கூடிய ஒருவன் சாட்சாத் எம்பெருமான், அவனுடைய அவன் கூடவே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு இருக்கக்கூடிய தங்கை எழுப்புறா. எப்படி முன்னாடி ரெண்டு பாசுரங்கள், ஒன்பதாவது பாசுரங்கள், பத்தாவது பாசுரங்கள், அதனால இந்த லோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி ரெண்டுத்தையும் வைராக்கியம் வேணும் சொல்றதுக்காக ஏற்பட்டதுதான் ஒன்பதாவது பாசுரமும் பத்தாவது பாசுரமும். இது ஒரு பேட்டிக்க. பதினொன்றாவது பாசுரம் பன்னெண்டாவது பாசுரத்துல பார்த்தா இந்த கெட்ட காரியங்கள்ல இருந்து விலகிறதுக்கு சமமும் தமமும் தேவை. அது பதினோராவது பாசுரத்திலையும் மோட்சத்துல விருப்பம் எப்படி இருக்குன்றது பன்னெண்டாவது பாசுரத்திலையும் சொல்லப்பட்டது. அது ஒரு கோர்வையா அமைஞ்சிருக்கு. ஏன் இங்கு நற்செல்வன் அப்படின்னு சொன்னது எப்படின்னா ஒரு ஒரு பாகவதனை முன்னிட்டு ஒரு தங்கையை எழுப்பணும்ன்றபடினால ஒரு பரம பாகவதன் எப்பவுமே பகவத் ஜானத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பரம பாகவதனை எழுப்பி அதன் மூலமாக இந்த அவரை பற்றி சொல்லி அதன் மூலமாக இந்த தங்கையை எழுப்புறான். அதுவும் ராமாயணத்துல எப்படி லக்ஷ்மணனோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னு சொன்னான், அந்த மாதிரி ராமனுக்கு லக்ஷ்மணனை போல கிருஷ்ணன் கிட்ட இவனுடைய அண்ணன் அப்படி இருப்பானா சுதாமான்னு அவனோட பேரு. அந்த சுதாமன் கிருஷ்ணனை விட்டு ஒரு காலம் பிரியவே மாட்டான், அப்பேற்பட்டவன் அவன். அப்படிப்பட்டவனுடைய தங்கையை எழுப்புறதாக அமைந்தது இந்த பாசுரம். பதினோராவது பாசுரத்துக்கு நேர் எதிரான பாசுரம்னே சொல்லணும். கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து போன பாசுரத்துல சொன்னான், கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து ஏகப்பட்ட பசுக்கள் கன்றுகளோட கூடிய பசுக்கள் அந்த கூட்டங்கள் எல்லாத்தையும் எல்லா பசுக்களையும் அழைச்சிட்டு போய் கறக்குறா அப்படி இல்லையா, அப்பேற்பட்ட விஷயத்த அந்த பாசுரத்துல சொன்னான். அதுக்கு நேரடியா நேர் எதிர்மறையான ஒரு கருத்தை தெரிவிக்கிறான் இந்த பாசுரத்தினால. கறக்கறதுக்கு ஆளே இல்லையா, எருமையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா ஒரு பாவனா பிரகர்ஷம், அந்த பாவனா பிரகர்ஷத்தினால தன் கண்ணு நினைச்சுண்டு கண்ணுக்குட்டியெல்லாம் நினைச்சுண்டு தானே அந்த முறையெல்லாம் கடுகெடுத்து போய் தானே பாலை வரிசிக்கிறதா அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவா எல்லாருமே. அதுதான் கனைத்திலன் கற்றதுமே கன்றுக்கு இறங்கி இருந்தான், வீடு மட்டும் ஒரே பால் வெள்ளம் ஒரே சேரா இருக்கு, உள்ளே பால் வெள்ளம் வெளியே வெளியே அடியார் வெள்ளம், வெளியில இருக்க வெளியில இருக்கிறவா தலையெல்லாம் பனி வெள்ளம். அப்படி வெளியில இருக்கிறவாங்க எப்படி நின்றுக்கானா, இப்படியெல்லாம் நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் உள்ள நீ என்ன பண்ற அப்படின்னா பெருமாளை நினைச்சு அப்படியே படுத்துட்டு இருக்க நீ. அப்படி யார் அவ பெருமாளே அப்படி நினைச்சிட்டு இருக்க, அப்படி யார் அவன்னா பாலே வெள்ளமா ஓடுறது. ஆத்து வாசல் எப்படி ஓடுறது, வெள்ளமா தண்ணி ஓடுறத பார்த்துருக்கோம், அங்க பாலே வெள்ளமா ஓடுறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குளத்துல பிறந்தவோ சரி பால் வெள்ளமா ஓடுற அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னா பால் கறக்கிறதுக்குரிய அந்த தொழிலே இங்க நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா ஒருத்தர் இருக்கான் அவன் பெருமாளோடய போயிட்டு இருக்கான் பால் கறக்கிற காரியத்தை கூட விட்டுட்டு. ஏன் அப்படின்னா ஸ்ரீதாமா நாம கோபாலா ராம கேசவையோ சகா அப்படின்னு வாக்கியம். ஸ்ரீ சுதாமன் ஒருத்தன், அவன் வந்து கிருஷ்ணனுடைய சிநேகிதன், எப்பவுமே கிருஷ்ணன் கூடவே இருக்கக்கூடியவன், கிருஷ்ணனோட கூடவே இருக்கிறபடினால அவனுக்கு பால் கறக்கிற தொழிலும் பண்ண முடியல. இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னு இது ஒரு சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தத்தை நமக்கு புகுத்துறா நாச்சியார் இந்த பாசுரத்தினால. சுதாமன் ஆற்றுல இருந்திருந்தா பாலை கறந்துருக்கலாம்,
கிருஷ்ணனை ஆசிரியத்தபடியினால நித்தியம் பண்ணக்கூடிய கர்மாவை கூட அவனால கண் பண்ண முடியல. இதுல என்ன தெரியறது அப்படின்னா, பகவான் திருவடியை ஆசிரியத்தால் பகவானுடைய பகவானோட ஈடுபட்டா நமக்கு கர்ம பாசங்கள் நம்ம விட்டு போயிடும். எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைன்ற ஒரு ஒரு பெரிய சாஸ்திரார்த்தமானது நமக்கு இதனால தெரியுது. ஓ, சாஸ்திர பிரகாரம் பார்த்தால் ரிஷி மண்டலி விரத மௌஞ்சத ஜப மௌஞ்சத ஹோம மௌஞ்சத சர்வம் மௌஞ்சத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு சாஸ்திரத்துல. அது பாகவதத்துல வருது. கிருஷ்ணன் ரதாரூடமா தேர்ல ஏறி காட்டு வழியே போயிட்டு இருக்கான். காட்டு வழியா போகும்போது அந்த அவனுடைய அழக பார்த்த மகரிஷிகள் என்ன பண்றாளா, ஜபம் பண்ற காரியங்கள்லாம் விட்டுறாளாம். சில பேர் ஹோமம் பண்ணிட்டு இருந்தா பகவான் போறதை பார்த்தவொடனே நிறுத்திட்டா, ஹோமமே பண்ணவே இல்லை. சில பேர் விரதம் பண்ணிட்டு இருந்தா பகவானை பார்த்தோன்னா விரதத்தை நிறுத்திட்டா, எல்லாமே நின்று போயிடுச்சு. விரதம் நின்று போச்சு, ஜபம் நின்று போச்சு, ஹோமம் நின்று போச்சு. ஏன் அப்படின்னா பகவானை பார்த்துட்டான் நேரடியாவே. அவனை பார்த்த பிறகு இதெல்லாம் இருக்கு, எதுக்காக அதெல்லாம் பண்ணோம், பகவானை பார்க்கணும்ன்றதுதான் பண்ணோம். அவனையே தான் நம்ம நேரிலேயே பார்த்துட்டோமே, அதனால அவனை உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நியாயமா? எதிர வந்து நிக்கிறான் அவன், கொஞ்சம் இரு நான் இந்த ஹோமத்தை முடிச்சுட்டு வந்துறேன். அது எவ்வளவு பெரிய அபச்சாரம். யாருக்காக ஹோமம் பண்றியோ அந்த பண்ற யார நினைச்சு யார உத்தேசிச்சு பண்றோமோ அந்த உத்தேசியமா இருக்கக்கூடிய அந்த எந்தருமானே எதிர வந்து நிற்கிறப்போ எதுக்கு நம்ம இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு? ஆகையினால அவன் என்ன பண்ணா அப்படின்னா, தொழிலே மறந்து பண்ணக்கூடிய கிரியைகளே மறந்து போயிட்டாவா? அப்படி இந்த சுதாமன் என்ன பண்றான்னா, பகவான் கூடவே இருக்கிறபடியினால என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தையும் அவன் மறந்து போயிட்டான். இல்லையா, அவனுடைய உத்தமமான கைங்கரியம் இது, பகவான் கூட இருக்கிறது. பகவான் போற இடங்கள்லாம் போறது, பகவான் என்னென்னலாம் பண்ண சொல்றானோ அதை பண்றது, இதுதான் அவனுடைய உத்தமமான கைங்கரியமா அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆகையினால அவன் கறக்கக்கூடிய அந்த தொழிலையும் அவன் மறந்து போயிட்டான்னு சொல்றான். இதான் கனைத்திலும் கற்றதுமே கன்றுக்கு இறங்கின்னு சொன்ன. எப்பவுமே லோகத்துல நம்ம பார்க்கலாம், பசுக்கள் கண்ணுக்குட்டியை நேரம் பார்த்தாலும் அதுக்கு மடியிலிருந்து சுரக்க தன்மை ஏற்படும். தானாவே அதை பார்த்த உடனே சுரக்கம் தானா? இப்போ கண்ணுக்குட்டியே இல்லாத பசுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பால் அடைக்கின்றோம், வெளியிலேயே விடாது. ஏன்? ஆனா எருமை மாடு அப்படி இல்லை. எருமையை பொறுத்த வரைக்கும் கன்று கண்ணுக்குட்டிகளை நினைச்ச மாத்திரத்திலேயே அதனுடைய மடி வழியா முனையில பால் அப்படியே சொரிய ஆரம்பிச்சிடும். ஏன்? இதை காட்டுறதுக்காகத்தான் என்ன பண்ணன்னா, முதல்ல கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்துன்ற பாசுரத்தை சொல்றப்போ கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்கள் இருந்தீங்கன்னா அது பாலையே கொடுக்காது. அதனால இங்க கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களே இல்லைன்னா இப்ப என்ன சொல்ற, கனைத்திடம் கற்றதுமே கன்றுக்கிறங்கின்றார். கண்ணுக்குட்டி எங்கேயோ இருக்கு, பசுமாடு எங்கேயோ, எறும்பு மாடு எங்கேயோ இருக்கு, அதை நினைச்ச மாத்திரத்திலேயே பால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணுக்குட்டிக்கு இருக்கும், கண்ணுக்குட்டி மேல பசுக்கு அந்த எறும்பு மாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம், அது மேல இருக்கக்கூடிய ஒரு இரக்கம், அந்த இரக்கத்தினால தானாகவே பாலை சொரிய ஆரம்பிச்சு விட்டான். இது எப்படி அப்படின்னா, அதுவும் நினைத்து முனைவரியனா எப்படி அப்படின்னா, கம்பர் வர்ணிக்கிறார், ஈர நீர் படிந்து இந்நிலத்தை சில கார்கள் என்ன வரும் கார்மேதிகள் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பனசால் ஏன். ரொம்ப அழகான கம்பன் பாசுரம் இது. தசரதன் அயோத்தி மாநகரை வர்ணிக்கிறார். அந்த அயோத்தி மாநகரத்தை கம்பன் வர்ணிக்கிறப்போ எருமைகள்லாம் வருதான், கூட்டம் கூட்டமா வருதான் அந்த அயோத்தி மாநகரத்துக்கு. அப்படி வரப்போ வயல்கள் வழியா போறப்போ பாலை தானாவே சுருங்கிட்டே போறதான், பாலை தானாவே சுருங்கிட்டே போற அப்படின்னால பால் கீழெல்லாம் வயல் வயக்காடு மொத்தம் பாலாவே பால் வெள்ளம் போயிட்டு இருக்கான். அந்த பால்னால வயல்கள் செழிப்பா இருக்கான், என்ன பெருசா வளர்ந்து செழிப்பா இருக்குன்னு சொன்னார் தசரதன். அப்படி பெரியாழ்வார சொல்லியிருக்காரு இதே விஷயத்த, உரியை முற்றத்து உருத்தி நின்னாடுவார். இவெல்லாம் என்ன பண்றாளா, நெய் பால் தயிர் இதெல்லாம் வச்சுட்டு அவ இருக்கக்கூடிய ஆத்திய சேராக்குறாளாம். அப்படி ஏன்னா இவளால கிரியைகள் எல்லாம் பண்ண முடியல, ஏன்னா கிருஷ்ணன் கூடவே இருக்கான். கிருஷ்ணன் கூட இருக்கிறபடினால நித்தியகர்மாக்களையும் மறந்துட்டு நிக்கிறாவா? கிருஷ்ணனுடைய ஒரு ஆனந்தத்தை இவெல்லாம் பிரதிதினம் சேவிச்சுட்டு இருக்கிறபடினால, கிருஷ்ணன் பண்ணக்கூடிய லீலைகள் தான் சேவிச்சுட்டு இருக்கிறபடினால இவாளுக்கு நிச்சயகர்மாக்கள் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே இவருக்கு ஏற்படல. இது பெரிய திருமொழியிலே வருது, கரவா மர நாக தன் கன்று உள்ளின அற்போல் மறவாது அடியேன் உண்மையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்று நம்பி இரவா மையனை பணி என்பை பிரானேன். திருமங்கையாழ்வார் அழகான பாத்திரம், திருமங்கையாழ்வார் பாத்திரம்
நாகு அப்படின்னா இளம் பசுன்னு அர்த்தம். பல கண்ணுகளை ஈன்ற பசுவை காட்டிலும் இளம் பசுவுக்கு தன் கண்ணிடம் ஒரு ஆத்மாவை ஒரு வாத்சல்யமானது அதிகமா இருக்கும். கண்ணுக்கு ஊட்டாதப்போ யாரு பால் கறக்க ஆசைப்பட்டாலும் அந்த பாலை உடவே விடாது, அடக்கிக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட இது. ஆனா பசுன்னு பார்த்தா எப்படி, எருமை மாட்டுக்கு அப்படி இல்லை, கண்ணு நினைச்ச மாத்திரத்தையும் மன வழியா பால் சொல்லி ஆரம்பிச்சிடும். இந்த பாசுரத்தான் சொல்ற தனி திலங்கத்தனை கன்று கிறங்கி இணைத்து முறை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லஞ்சிராக்கும் நற்செல்வன் தங்காய். அதுவும் இந்த நற்செல்வன் எப்பேற்பட்ட செல்வன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தான்ற மாதிரி இவன் எம்பெருமானோ கூடவே இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பண்ண முடியினால வேற செல்வத்து மேல ஒரு ஈடுபாடு இல்லை. எம்பெருமான் கூட இருக்கணும், தோன்றி மாயும் சம்பத்து சம்பத்தன்றிக்கோ நிலை நின்ற சம்பத்தை உடையவன் கிறிஸ்தன் திருவடிகளில் நிரந்தர சேவை பெற்றவன். இது வியாக்கியானத்தை சாச்சார். அதுவும் மத்த விஷயங்கள்ல அவனுடைய மத்த லோகத்துல இருக்கக்கூடிய அனுக்கியமான பலன்கள்ல அவன் ஆசைப்படாம சாட்சாதா கிருஷ்ணனியோடயே இருக்கக்கூடிய நிரந்தரமான சம்பத்தை பெற்றவனா அந்த நற்செல்வன். பெருமாளோடயே இருக்கக்கூடியவன், பெருமாளோடயே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பெற்றபடியினால கிருஷ்ணன் திருவடியை பற்றிண்டு அந்த திருவடிக்கு பிரதிதினம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றபடியினால அவன் நற்செல்வன் சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு சம்பத்து, நிரந்தரமான நிலை நின்ற சம்பத்துன்னு சொன்னான். நிரந்தரமான ஒரு சம்பத்தை உடையவன் அவன். அப்பேற்பட்டவனுடைய ஒரு தங்கை தங்காய் அப்படின்னா சுதாமன், சுதாமன் அப்படின்ற ஒரு கோபாலன், அந்த கோபாலனுடைய தங்க அவதான் உள்ள தூங்கிட்டு இருக்கா. தங்க யார் அப்படின்னா தன் கையை போல ரட்சிக்கணும்ன்றது வேணும் அவள் தங்கன்னு பேரும். நம்ம கைக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்போமோ, அதுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவோமோ, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அதை நிவர்த்தி பண்ணணுமா. அதனால்தான் தன் கையை போல ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தங்கை அப்படின்ற பேரிட்டோம்னு வியாக்கியானகர்த்தா பண்ணியிருக்கா. அப்படி தங்க உள்ள இருக்காள். அவளும் மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு சமமா இருக்கக்கூடியவள் அவள். தங்கைக்கு எதிர் பார்த்தா அக்கான்னு, தங்கைக்கு எதிர் அக்கா எப்படி இருக்கான, மகாலட்சுமியுடைய அக்கா யாரு அப்படின்னா பூதேவி. அவோ ஜேஷ்டா கனிஷ்டான்லாம் சொல்லுவாள் இல்லையா சாஸ்திரத்துல. அப்படி மகாலட்சுமி இவருடைய இவகிட்ட மகாலட்சுமி இருக்கா. அதனால மகாலட்சுமி இருக்கிறபடினால இவருக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கிறது. இவோ ஜம்முன்னு உள்ள தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கிறபடினால இவ்வளவு ஏற்படுத்த அமைஞ்சது இந்த பாசுரம். நினைத்திலும் தேராக்கும் நற்செல்வன் தங்காயன் பனித்தலை விட நீ வாசல் கடை பற்றினா. நாங்கெல்லாம் வாசல்ல வந்து நிக்கிறோம். தனுர் மாசம் பிராத்தக்காலம், பனி கொட்டுறது, பனி வெள்ளம் தலையில கொட்டுறது, வெளியில நிற்கிறோம். உனக்கு கொஞ்சம் கூட கிருபான்றதே இல்லவே இல்லையா. உனக்கு தயம் இருந்தா, அதாவது உனக்கு தயந்தா வெளியில வந்து கழுவு திறக்க மாட்டியா. செல்வ செருக்கோடு, செல்வ செருக்குன்னு என்ன அர்த்தம், தன்னுடைய அண்ணன் கிருஷ்ணனோடய இருக்கான், சாட்சியதா கிருஷ்ணனுடைய இருக்கக்கூடிய ஒரு நிலையான சம்பத்தை பெற்றவன் அவன், அவனுடைய தங்கினி அப்படின்ற ஒரு செல்வ செருக்கா அவனுக்கு. இந்த செல்வ செருக்கோடு படுத்துருக்கியா படுத்துருக்கியன்னு கேட்கிற அவளை பார்த்து அவள் எழுந்து வரணும். போன பாசுரங்கள்லாம் ராமனை பத்தி சொன்னா, கிருஷ்ணனை பத்தி சொன்னா. இந்த பாசுரத்துல ராமனுடைய பிரஸ்தாவங்கள் ஏற்படுறது இல்லையா. அங்க கும்பகர்ணன் சொல்ல ஆரம்பிச்சா இல்லையா. கும்பகர்ணன் கும்பகர்ணன் யாரு அப்படியா, ராவணனுடைய தம்பி அப்படின்னா. சரி, அந்த ராவணன் நுள்ளியாச்சு, அந்த ராவணனை வசம் பண்ண வந்தாருனா சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. அவன் பேர்பட்டவன் அப்படின்னா மனத்துக்கு இனியான் இல்லையா. அப்பேற்பட்டவனை பத்தி நாங்க சொல்ல ஆரம்பிக்க போறோம், நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னா. சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாங்கி தருவாயினா. சிரத்தினால் என்ன பகவானுக்கே கோபம் வந்துருச்சு. சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். சீதா சர கிருத்த லவண தச முக முக தச கண்ணி பார்த்தா போன ஹுதய தர கணித கணித தர தரல ஹரிகய நயன நனின வன ருச்சி கட்டித கதல் அணி பாதித சுரு சூரு சூரத்ரு குசும விஜதி சுரபித ரத பத்த. ரொம்ப அழகான லத்தியம் இது. பகவானுடைய அட்டகாசம் அது. எப்பேற்பட்ட அட்டகாசம் அப்படின்னா கோபம் வந்துருச்சு அவனுக்கு. அந்த கோபம் வந்து ராவணன வதம் பண்ணானா. ஏன் கோபம் வந்ததுன்னா பாகவத அபச்சாரப்பட்டாமா ராவணன். பாகவத அபச்சாரப்பட்டதுனால கோபம் வந்து வதம் பண்ணார் அப்படின்ற தேசிகள். எப்பேற்பட்டதுன்னா அச்சிர அரக்கன் முடிப்பத்தும் ஒரு கொத்தேனு சுவாமி அதிகார சங்கரத்தை சாச்சார். அப்படி அச்சிர அரக்கன் முடிப்பத்தும் ஒரு கொத்து. அவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்தபடினால அவனை சம்ஹாரம் பண்ணார்னா.
சரி இதுக்கு முன்னாடி கோபம் வரலையா அப்பதான் கோபம் வந்தேன் ராவணன் பேர்ல அப்ப அதுக்கு முன்னாடி ராமனுக்கு கோபம் வரல இல்லையா ராவணன் எப்பேற்பட்டவன் கம்பன் வர்ணிக்கிறான் இல்ல வெள்ளருக்கும் சடைமுடியான் வெறுப்ப எடுத்த திருமேனின்னு அவனை பத்தி ராவண பத்தி சொல்லும் போது உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாடி அவன் ராவணன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு தேவர்களும் அவன் துவம்சம் பண்ணா அப்படின்னா அது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்னைக்குமே ஆகவே ஆகாது இவாளை கண்டா அவளுக்கு ஆகாது அவளை கண்டா இவாளுக்கு ஆகாது இல்லையா அது நிஷ்காரணக்கமான ஒரு வைரம் அது அதாவது ஒரு விரோதம் அது இருந்துட்டே இருக்கும் அது ராவணன் இந்த மாதிரியான காரணம் யாரு கம்பன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இதெல்லாம் ராவணன் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னா சூர்பனகு ராமலக்ஷ்மணன் மேல ஆசைப்படுறா லக்ஷ்மணன் மானபங்கம் பண்ணி அனுப்பிடுறான் மானபங்கம் பண்ணி அனுப்பின உடனே ஒரு நேர ராவணன் முன்னாடி போய் நிக்கிறா மூக்கரு கொட்டும் கையெறு கொட்டும் போய் நிக்கிறா உடம்பெல்லாம் அலங்கோலமா போய் நிக்கிறா ஏன் இந்த மாதிரி வந்து நிக்கிறியே உன்னுடைய வாய் கை கால் மூக்கெல்லாம் யார் இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணதுன்னு கேக்குறான் ராவணன் ஒரு மானிடர்கள் ரெண்டு பேர் பண்ணிட்டா அப்படின்னா மானிடர்கள் ரெண்டு பேருக்கு பண்ணிட்டான்னு சொன்ன கூட கோபம் வரலையா ராவணனுக்கு ஏன் வரல அப்படின்னா உடனே கேக்குறான் நாமளோ அவனுக்கு மனசுல தோணிருக்கு நாமளோ அறக்கிற குலம் நமக்கு மானிடர்கள்ட்ட வேலையோ இல்லை அப்படி இருக்கிறப்ப இவ போய் ஏதோ பண்ணிருக்கா அது யாரோ மானிடர்கள் பராக்கிரமசாலிகள் அவ வந்து இவ்வளவு இவ்வளோட விளையாடி இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருந்துதான் கம்பன் வர்ணிக்கிறார் அப்படி இருக்கிறப்போ நீடே இழைச்ச குற்றம் என்னன்னு கேட்டான் ராவணன் நீ என்ன தப்பு பண்ண நீ இந்த ஏதோ நீ தப்பு பண்ணிருக்க அதனால்தானே இந்த மாதிரி ஆயிருக்குன்னு கேட்டான் உடனே அவ சொன்னாளா அவளுக்கு ஒரே ஆச்சரியம் சூர்பனகிக்கு நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரேடி வருவான் ராவணன் நமக்காக அவன் வந்து அந்த மானிடர்கள்ட்ட சண்டை போடுவான்னு நினைச்சான் ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் நீடை இழைத்த குற்றம் என்ன நம்மளை திரும்பி கேக்குறானே இது எந்த அளவுக்கு ஒரு நமக்கு நம்ம பேர்ல அவன் வந்து ஒரு அவநம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் இவளுக்கு அதிகமாகி போய் என்ன சொன்னா அவன் மனசு கலையும் அழகா வர்ணிக்கிறார் கம்பன் என்ன சொன்னா அவன் மனசு கலையும் அப்படின்னு நினைச்சாலாம் உடனே நினைச்சு பார்த்துட்டு ஒரு ஆவணன்ட்ட பதில் பேசுறா நான் ஒண்ணும் தப்பு பண்ணல பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம் இது அப்படின்னாலாம் உடனே பெண் அப்படின்ன உடனே அவன் இறங்கி ஆச்சரியமா பார்த்தானா பெண்ணுனா பேரும் இறங்கும் சொல்லுவா இல்லையா ஒரு வார்த்தை அதனால பெண் அப்படின்ன உடனே அந்த அரக்கனுக்கு ஆசை வந்துருச்சு அதுவும் உத்தாலாய்வோ பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் பொன்னால் ஆன மேனியா அந்த அளவுக்கு அழகா பெண் இருக்கலான்னு தோணுச்சு அவனுக்கு உடனே இவன் இவனுடைய பார்வையை வச்சுமே அவன் சூர்பனக சொன்னாலாம் அவளுக்கு மேல மேல கம்பன் வர்ணிக்கிறார் மேல மேல போட்டாலாம் அவள் பதங்கள்லாம் இல்லையா வில் வக்கும் விழி என்றாலும் வேல் வக்கும் நெற்றி என்றாலும் அவருடைய பண் எப்படி இருக்கு அப்படின்னா வில்லு போல வளைஞ்சி இருக்கான் நெற்றி எப்படி இருக்குன்னா வேல் போல இருக்கான் இப்படி சொல்லிட்டே போலாமா சொல்லிட்டே போனா சொல்லுக்கு சொல் தான் ஓமை ஆகுமா இந்த சொல்லுக்கு இங்க ஒரு சொல் எடுத்து காட்டலாமா தவிர அப்ப கூட சீதுகி எடுத்து காட்டா யாரையுமே சொல்ல முடியாதுன்னா அந்த அளவுக்கு இந்த சீதையுடைய அழகு அந்த அளவுக்கு இருக்கும் தான் அப்பேற்பட்ட அழகை உடையவன் சீதை அப்படின்னா இதுல இருந்து அவனுக்கு ராவணனுக்கு திட்டு பிடிச்சா போல ஆயிப்போச்சு எப்படியாவது யாருடைய அறவுரையா இருக்கட்டும் யாருடைய அறிவுரையா இருக்கட்டும் எதையுமே கேட்க அவன் தயாரா இல்லவே இல்லை இல்லையா எதையுமே கேட்க தயாரா இல்லாத அப்படின்னால அவன் நேரம் வந்தான் நேரம் வந்து சீத்தையை அபகரிச்சுட்டு போயிட்டான் இல்லையா சீத்தையை அபகரிச்சுட்டு போன பிறகு ராவன் ராமனோட அப்ப கூட ராமனுக்கு கோபம் வரல கோபம் வரல அவன் எப்படியாவது சீத்தையா அவன்கிட்ட காப்பாத்திட்டு போனோன்றதுன்னு அவருடைய எண்ணமா இருந்தது எப்போ அவர் கோபம் வந்தது அப்படின்னா இங்க வர பாருங்க போர்ல கூட என்ன பண்றாரு அப்படின்னா அவன் ஏதாவது இந்த பாணியா நிற்கும் போது ஒரு நாள் அவகாசம் தரேன் இங்க கம்பனுக்கும் வால்மீகிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னாரு வால்மீகி ஆனா கம்பன் சொல்லும் போது இன்னைக்கு போய் போர்க்கு நாளை வா அப்படின்னா இன்னைக்கு போய் போர்க்கு நாளை வான்னா என்ன அர்த்தம் இது வாரம் தான் இன்னைக்கே வந்துரு சமாதானமா இருந்தா இன்னைக்கே வா நான் ரெடியா தான் இருக்கேன் ஆனா போர்க்கு அப்படின்னா இன்னைக்கு வராதே உன்னுடைய உடம்பானது அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஆகினாலே இன்னைக்கு வராது அப்படின்னா அந்த மாதிரி இன்று போய் போருக்கு நாளை வா போருக்காக இருந்தா நாளைக்கு வா அப்படின்னா உடனே அவனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அவமானமா போன உடனே அவன் போறானா தலை குனிஞ்சு போறானா ரொம்ப அழகா சொல்லுவா இல்லையா கடன் பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ரொம்ப அவனுக்கு தலை குனிஞ்சுட்டு போறான் அவன் தலை குனிஞ்சு போறத கம்பன் வர்ணிக்கிறார் இந்த இடத்துல பாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு
வெறுங்கையோடு மீண்டு போனான் அப்படின்னு இந்த பாசுரத்துல ராவணன் போன விதத்தை வர்ணிக்கிறான். பேர்பட்டவன் ராவணன், யானையுடைய தந்தங்களே அவனுடைய மார்புல பதிந்து இருக்கு இல்லையா, யானைகளே தோத்து போச்சு அவங்ககிட்ட சண்டை போட்டு. அப்படி மரணம் பொறுத்த மார்பல், அவருடைய தோள்கள் பத்து தலை, அப்ப எத்தனை தோள்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய தோல் பாருங்க, அவர் அந்த வரையினை எடுத்த தோளும் மலையே தூக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய தோல், நாரத முனைவருக்கு ஏற்ப நயம்பா உரைத்த நாவு, வீணையில ரொம்ப கெட்டிக்கார, நாரத முனிவரோடய போட்டு போட்டு ஜெயிச்சுவாங்க, அப்பேற்பட்ட சாஸ்திரம் தெரிஞ்சவாங்க, வீணையை நன்னா வாசிக்க தெரிஞ்சவர், அந்த நாவெல்லாம் எங்க போச்சு, ஒண்ணுமே இல்லாம தலை குடிஞ்சிட்டுதான், தாரணி மௌலி பத்தும் பத்து தலையும் கீழே பாக்குறதான். ரொம்ப நாள் ஆசையா, ரொம்ப அழகா சொன்னார் வியாக்கியான கருத்தா, ரொம்ப நாள் ஆசையா பூமாதேவிக்கு ராவணனுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவன் பூமாதேவியை பார்த்து நடந்ததே பல வருஷம் ஆயிப்போச்சு, பல யுகங்கள் ஆயிப்போச்சு. முன்னாடி எப்பயோ வாலி அவனை வாளால சுருட்டி கொண்டு போய் கடாசான், அன்னைக்கு பார்த்தான் பூமாதேவிய, அது வரைக்கும் பூமாதேவி பார்க்கவே இல்லை, அன்னைக்கு பார்க்கிறாளாம் பூமாதேவி ராவணனுடைய முகத்தை, அப்படி தலையை குடிஞ்சிட்டே வரானா. தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், ருத்ரன் அவனுக்கு ஒரு வாள் கொடுத்துருக்கான் சந்திரஹாசம்னு சொல்லிட்டு, இவன் இவ்வளவு அவமானப்பட்ட உடனே அந்த சந்திரஹாசம்ன்ற வாள் தானாவே போயிட்டான், இவங்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, அதாவது நம்மளை வச்சுக்கிற தகுதி இவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அது தானாவே போயிட்டான். அப்பேற்பட்ட வாளும் போயிடுச்சு, வீரம் இவருக்கு என்ன பேர்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அந்த வீரம் போச்சு, வீரமும் களத்தையே போட்டு வெறுங்கையோடு இலங்கை மீண்டான், எல்லாத்தையும் வெறுமை போட்டுட்டு வெறுங்கையோட திரும்பி போனான். அப்படி போனான் பாருங்க, அப்படி போயும் கூட இவன் என்ன பண்ணா, உலகம் என்ன நினைக்குமோ, இலங்கை என்ன நினைக்குமோ, இல்ல என்னுடைய பெரியவாள் என்ன நினைப்பாரோ, என்னுடைய மண்டோதரி என்ன நினைப்பாரோ, அப்படியெல்லாம் அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. அவன் எதை பத்தி நினைச்சான் அப்படின்னா, சீட்டை என்ன நினைப்பாளோன்னு நினைச்சானா, இப்ப ஏற்பட்ட எண்ணம் வந்து கூட அவன் என்ன பண்ணா, தோத்தது பத்தி கூட கவலை இல்லை அவனுக்கு, ஜானகி என்ன நினைப்பாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு ஜாஸ்தியா போயிருக்கான். அப்படி இப்பேற்பட்ட ராவணன் ஏன் இவருக்கு கோபம் வராமல் நடந்தது அப்படின்னா, மறுநாள் யுத்தத்துக்கு வந்தவுடனே ஆஞ்சநேயருடைய முதுகுல தோளில் உட்கார்ந்துட்டு ராமன் அம்பு தொடுக்கிறார், அம்பு தொடுத்த உடனே இவன் என்ன பண்றா அப்படின்னா, நேரடியாகவே ராமனோ குணவான் இல்லையா, ராமனுடைய குணத்துக்கு சந்தேகமே கிடையாது, இல்ல அப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கு கோபம் வருமானு கேட்கலாம், கோபம் வந்திருக்கு இல்லையா, ராமனுக்கு கோபமே வராது இல்லையா, அப்படி குணமே அப்படி இருக்கு, ஆனா அவருக்கு வரக்கூடிய கோபம் இருக்கு, கோபம் வரும், எப்போ வரும்னா, தன் ஆசிரித்தாலை யாராவது குடும்பப்படுத்தினால், தன் ஆசிரித்தாளுக்கு யாராவது கேடு விளைவித்தால் அப்போ அவளுக்கு கோபம் வரும், தன் ஆசிரித்தாளுக்கு சத்ருக்கள் யார் இருக்காரோ அவா இவாளுக்கு இவருக்கும் சத்ருவா மாறியதா இல்லையா. இது ராமாயணத்துல வருது, சதோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதம் திரணம் ரிட்வா பிரவக சார்தூலம் குரோதஸ்ய வசமேயுவான்னு ராவணன் என்ன பண்றான், ஆஞ்சநேயர் தோல்ல ஏறி ராமன் சண்டை போட்டுருக்கப்போ ராவணன் ராமன் கிட்ட சண்டை போடாம ஆஞ்சநேயர் மேல அம்பு தொடுத்துட்டே இருக்கானா, அப்படி அம்பு தொடுத்துட்டே இருக்கிறபடினால அவர் ஆஞ்சநேயர் பட்டு ஹனுமான் உடம்புல இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறதான். இந்த ரத்தத்தை பார்த்த உடனே ராமனுக்கு கோபம் வந்துருச்சான், கோபம் வந்த உடனே சினத்தோட ஒரு பயங்கரமான கோபத்தோட ராவணனை முடிச்சே ஆகணும்ன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு முடிச்சானா. அப்படி சிறத்தினால் தென்னிலங்கை கோபமானே, அவன் கோபம் வராது, ஆனா பக்தாவுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கோபம் வந்துருச்சு பாருங்க, அந்த கோபம் அவருடைய சிறத்தினால் தென்னிலங்கை கோபமானை செற்ற அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோடைய கதை. அது எப்படி மனத்துக்கினியானை, மனத்துக்கினியானைன்னா பாடவும் நீ வாய்ச்சல, மனத்துக்கினியானை எப்பேற்பட்ட குணவானவன், பத்து தினம் நாம சகசுராம சொல்லிட்டு இருக்கோம், மனத்துக்கினியவன் ராமன் இல்லையா. ராமன் நாம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ராமன் 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 சொல்லிட்டே இருந்தால் நம்முடைய நெஞ்சகத்துல கை வச்சு பார்த்தால் தெரியும் நமக்கு, நம்முடைய நெஞ்சகம் கூட ஆறு மனசு கூட என்ன சொல்லுமா, ராமன் 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 சொல்லுமா, அந்த அளவுக்கு ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்றவாளுக்கு இல்ல இல்லையா. ராமோ ராமோ ராமயிட்டி பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூத்து ராமோ ராஜ்யம் பிரசாசத்தின்னு வால்மீகி, அப்படி லோகமே ராமன் 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 சொல்லிட்டு இருக்கீங்க. சங்கரர் ராமனு ராமனை பாடுறார், ராமானுஜன் நிறைய இடங்கள்ல ராமனை பத்தி பேசியிருக்கார், மாத்வாலம் மூல ராமன் சொல்லி ராகவேந்திரா வாதம், ராமன் தான் அவளுக்கும் மத்வாளுக்கும் ராமன் தான் வசத்தியான தெய்வம், ராமன் எல்லாருக்கும் மனத்து கினியானா இருக்கான் இல்லையா. மற்ற தெய்வத்தை பார்த்தால் ஒரு பயம் ஏற்படுறது, மற்ற தெய்வத்தை பார்த்தால் ஒரு மரியாதை ஏற்படுறது, ஆனால் ராமன் மனசுன்னு நினைச்சு மாத்திரத்தே ஒரு பிரீத்தி ஏற்படுறது இல்லையா.
இதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். அதுவும் நம்ம பத்தி தினம் சரஸ்நாமம் சொல்றோம். சரஸ்நாமத்தை பாஷ்யம் எழுதுனா எப்படி எழுதிருக்க பாருங்க, ராமனை பத்தி எழுதும்போது பிரதி தினம் சரஸ்நாமம் சொல்லும்போது என்ன சொல்றோம், சரஸ்நாமத்துல 16 திருநாமங்கள் ராமனுக்கு சொல்றார். பரர்தி பரம ஸ்பஷ்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணம் ராமோ விராமோ விரஜோ மார்கோ நெய்யோ தனையோ நயம் வீர சக்தி மதம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹம். 16 ராமனுடைய பேரு. இதற்கெல்லாம் பாஷ்யம் பண்ண ஆரம்பிச்சா. இதுக்கு பாஷ்யம் பண்ணப்போ அவதாரிகளை பக்தர் பண்றார். எப்படின்னா ராமநாமம் பிரஸ்தூயதே மிருத் சஞ்சீவனம். மிருத் சஞ்சீவனம்னா மறித்தவர் இல்லையா, செத்து போனவாள் கூட உழைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ராமநாமத்துக்கு இருக்கு. அந்த ராமநாமத்தை பத்தி எழுதுறேன்ற இதுக்கப்புறம் மிருத் சஞ்சீவனம் அதாவது இறந்தவர்களை கூட புழைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ராமநாமம் பிரஸ்தூயதே, ராமநாமத்தை பற்றி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ராமநாமம்ன்றது மனசு கிணியானா இருக்கிறதுக்கு, ஏன் அப்படின்னா மிருத்சஞ்சீவனியா இருக்கு, அதனாலதான் ராமநாமம் மனசு கிணியான்னு ஆண்டாலும் நாச்சியான சொன்னான். இது வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாமம் இது. ஆகையினால இது ரொம்ப அழகான திருநாமம். திருநாமத்தை உடையவன் ராமன் தான். அழகா ஒரு கதை சொல்லுவா, தொட்டில படுத்துட்டு இருக்கார் ராமன். ராமனை வந்து வசிஷ்டர் பார்க்கிறார். வசிஷ்டர்ன்றவர் இந்திரியங்கள்லாம் அடக்கினவர். இப்ப ராமனை பார்க்கிறார். ராமனை பார்த்த உடனே என்ன அழகான குழந்தை இது, இப்பேற்பட்ட அழகான குழந்தை நமக்கு இல்லை பத்தியா அப்படின்னு நினைச்சாராம். உடனே அடுத்த கஷணமே நமக்கு ஏன்னு தோணித்து பத்தியா, நமக்கு எப்படி தோணும், இது தோணக்கூடாது இல்லையா அப்படின்னா. இது தமிழ வெண்பா அகலிகை வெண்பா சொன்ன கதை இது. நல்லார் உலத்தும் நல்லார் அலாதார் உலத்தும் கொல்லாங்கு புகுவது இயல்பே, நல்லார் புகுந்ததும் விட்டிடுவர் அலாதார் மிகுந்துறைய விட்டிடுவர் வேட்டு. இது அகலிகை வெண்பா. நல்லவர்கள் மனசுல பொல்லாங்க அதாவது கெட்ட எண்ணம் புகுந்ததுன்னா, பொல்லாங்கு புகுந்ததுன்னா உடனே போயிடும். மற்றவாத மிகப்படுத்தி பெருசாக்கி அதையே நினைச்சிட்டு இருப்பார். வசிஷ்டர் உடனே தான் எண்ணத்தை மாத்திட்டாராம். ஏன் அப்படின்னா அப்படி நினைச்சதும் தப்பு இல்லை இல்லையா, இப்ப ஏற்பட்ட அழகான குழந்தை நமக்கு வராதான் நினைச்சதும் தப்பு இல்லை. ஏன் ராமன் அவ்வளவு அழகா இருப்பான், அவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னால இது வசிஷ்டருடைய தப்பா, இது ராமனுடைய தப்பு. இவ்வளவு அழகா இருக்கிற வசிஷ்டருக்கே இந்த எண்ணத்தை உண்டு பண்ணிட்டாரு. ராமஹான் ஏன் அவன் பேரை வச்சார் இல்லையா, இந்த சர்வ ஜெகத்துக்கும் மங்கள நாமத்தை கொடுக்கக்கூடிய அந்த பேரை, மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த பேரை ஏன் சூட்டினார். ரமய தீதி ராமஹான்னார் இல்லையா, மற்றவா பார்க்கிறவா எல்லாரையும் ரமிக்க பண்ணக்கூடியது, அப்படியே தன்னிடத்திலே லைக்க பண்ணக்கூடியது அந்த ராமநாமம். அதனால மனத்தை கிணியவன்னு ஆச்சார் இந்த இடத்துல சொல்றான். நல்லா பாருங்க, ஏன் இந்த இடத்துல ராமநாமம் பிரஸ்தாவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, ராமன் அப்படின்னா ஒரே ஒரு பெண்ணுக்காக பாடுபட்டவன் ராமன். கிருஷ்ணன் அப்படி இல்லை இல்லையா, பல பெண்களுக்காக பாடுபட்டவன். பல பெண்களுக்காக அவன் பாடுபட்டான்னு சொல்றது காட்டும், பல பெண்களை படாத பாடு படியது படுத்தி எடுத்தான்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்டவன் தான் கிருஷ்ணன். இது என்ன பேரிறக்கம், மனத்து கிரியானை பாடவும் நீ வாய் தருவாய், இவ்வளவு சொல்றவன் இப்ப கூட நீ எழுந்துக்கலையே, இது என்ன பேரிறக்கம்னு கேக்குறா. இப்படி தூங்குறிய என்ன பகவதா துவராயி நமஹாம். இது ரங்கநாத ஸ்தோத்திரத்துல இருக்கு. வீரேந்திர ஆழ்வாருடைய ஜீனஸ்வரமான ஒரு கர்ஜனையை கேட்டு ஓடி வந்ததை பத்தி சொல்றார் பட்டறிங்க. அப்போ ஆசிரித்தால ரட்சிக்கணும், அப்படி ரட்சிக்கிறதுக்காக சொரித்து ஓடி வருவான், சீக்கிரமா ஓடி வருவான் அவன். அப்பேற்பட்ட ஓடி வரக்கூடிய அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட பழகியும் கூட நீ வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கலாமா, அப்பேற்பட்ட தூக்கம் உனக்கு எப்படி வந்தது, உங்க அண்ணாவோ அனுதினமும் கிருஷ்ணனோட பழகிட்டு இருக்க, அப்படி கிருஷ்ணனோட பழகிட்டு இருக்கிறோட தங்கனி அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி தூங்கலான்னு கேட்கிறான். இது என்ன பேரிறக்கம், இனித்தான் எழுந்திரா, இது என்ன பேரிறக்கம், அனைத்தெல்லத்தாரும் அறிஞ்சும் அப்படி அனைத்தெல்லத்தாரும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய தொடர்பு அதாவது உன்னுடைய பராக்கிரமத்தை, நீ தூங்கிட்டு இருக்கியே நீ வர வேண்டாமான்னு கேட்கறா. எல்லாருமே இங்கதான் உன் வாசல்ல தான் நிக்கிறாரு சொல்றா. அதுவும் இந்த பாட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, அனைத்திலும் கற்று எருமைன்னு சொன்னா, எருமைன்னா இங்க திவ்ய மகிழ்ச்சி உள்ள இருக்கிறவோ திவ்ய மகிழ்ச்சிய போலவா இல்லையா, சாட்சாத் திராட்டி எப்படிப்பட்டவளோ அப்படிப்பட்டவாவா. பகவானுக்கு பகவானை போல நிகிரக சங்கல்பம்ன்றது அவளுக்கு கிடையாது, நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம். அப்படி ராமனுடைய தய
நல்லா பாத்துக்கோ, ராமனுடைய தய தேவர்கள் இடத்துல இருந்தாலும் கூட ராமனுடைய நிகிரக சங்கல்பமானது ராவணாதி பிரவர்த்திகள் இருந்தது. ஆனா இங்க இங்க பிராட்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, என்னதான் இருக்கட்டுமே சம்ஹாரம் இல்லாமல் இருக்கணும், காக்கணும் எல்லாரையும், அப்படிப்பட்ட தயை தான் இவருக்கு அதிகமா இருந்தது இல்லையா. தாயாருடைய மகாலட்சுமியினுடைய உபதேசம் நமக்கு இருக்கிறோம், அந்த மகாலட்சுமியுடைய உபதேசம் நமக்கு எப்படி எடுத்து நாம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் பகவான் எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு திடமான ஒரு சங்கல்பம் பெருமாளுக்கு இருக்கு. மகாலட்சுமியினுடைய மனசை தெரிஞ்சுட்டு இவன் சங்கல்பிக்கிறான். அப்படி இவளும் என்ன பண்ணோம், கிருஷ்ணன் கிட்ட ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு உடையவள் உள்ள தூங்கிட்டு இருக்கா. இவளும் அதையெல்லாம் பாகவதாருடைய பகிர்ந்து பகவான் பாகவதாலோட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வரணும் இவ பாசிக்கிறா. இந்த ஸ்லோக இந்த பாசுரத்தினால இந்த பாசுரத்துடைய சாப்தேசம் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். இங்க சுதாமன் அப்படின்றவன் கிருஷ்ணனோட பழகின்றிருக்கான்னு சொன்னோம். எப்படி அப்படின்னா, சுருகையும் கடிவில்லும் செண்டுகோலும் மேலாரையும் தோழன்மார் கொண்டாட ஒரு கையால் ஒருவன் தன் தோலை உன்றி அப்படின்னா, அப்படி பெருமாளுக்கு அந்தரங்க பிரியனா இருக்கக்கூடிய ஒரு கோபாலன் அவனை பத்தி சொல்லிச்சு இந்த பாசுரம் அப்படின்னா. இதுல ஆச்சாரிய பரமா பாருங்களேன், இங்க கரைக்கிடன் கற்றினுமே கன்றுக்கு இறங்கி அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க மகாலட்சுமி பதார்த்தத்துல பார்த்தா இங்க மகாலட்சுமின்னு சொன்னது உள்ள இருக்கிறவாரு சொன்னா, இங்க எருமை அப்படின்ற சப்தத்துக்கு திவ்ய மகிழ்ச்சின்னு அர்த்தம். இது எப்படி அப்படின்னா, மகாலட்சுமின்னு சொன்னது லட்சித்த லட்சணைன்னு அதன் பிரகாரம் பார்த்தால் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி துல்லியமா இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பத்தி தான் சொல்றது இங்க இந்த பாசுரம். அதுவும் கனைத்து கனைத்திலும் கற்றனுமே கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பார்த்து வரணும். கடவுளுக்கு நான்கு முளைகள் இருக்கும், பால் நான்கு முளைகள்ல பால் சுரக்கிறா போல அஸ்மத் ஆச்சாரியன் பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் ரகசியங்கள் இப்படி கிரந்த சுத்தேயத்திலிருந்து அர்த்தங்களை நமக்காக சுரந்து கொடுத்தார். நின்று பால் சோர ஆனா நின்றுனா ஓயாமல் இருக்கும்படி அப்படின்னா, ஓயாதே நினைத்து நின்று அப்படின்னா. நார வால்மீகி என்ன பண்றாருன்னா, நாரதனை பார்த்து கேட்கிறார் பெருமாளுடைய சில குணங்களை சொல்லி, இந்த குணங்கள் போல இருக்கக்கூடிய புருஷன் யாராவது இருக்கானான்னு கேட்கிறான். அப்படி இருக்கானான்னு கேட்ட உடனே நாரதர் சாதிக்கிறார், இக்ஷ்வாகுவம் சப்ரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி நாரதர் தொடர்ந்து பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு வர்றார். அப்பேற்பட்டதுதான் இங்க பெருமாளுடைய ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க ஆச்சாரியன் என்ன பண்ற அப்படின்னா, நின்று பால் சோற எல்லா விஷயங்களும் நின்று நிதானமா நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். நினைத்தில்லன் சேராக்கும் அப்படின்னு, நினைத்தில்லன் சேராக்கும்னா அதுவும் ஏறடுத்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னு ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணலந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னின்றி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம். இது பெருமாள் திருமொழியில வர்றது. இது எல்லாருமே என்ன பண்ணாரா, பகவத் பகவத்குண குணானுபவத்தை இல்லையா, பகவத் குணானுபவங்களை பார்த்துட்டே இருக்கா. அதை சேவிச்சிருந்துக்க அப்படின்னா, அவ கண்கள்லேருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது, ஆனந்த பாஷ்பங்கள் பெருக்கெடுத்து ஓடுறது. இப்படி எல்லாம் பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னா, சிறந்த திவ்ய கஷேத்திரத்துல எல்லாரும் என்ன பண்ணாலாம், அவருடைய வாசல்ல பெருமாள் எழுந்த அவ ஓன் அழகாளாம், அவ ஓன் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கி விட்டபடினால அவருடைய ஆத்து வாசல்ல எல்லா ஆத்து வாசல்லையும் சீராகி போயிட்டான். அப்படி சீராக்கிறது யார் அப்படின்னா, பரம பாகவதாலுக்கு பண்ணியிருக்காரு. பரம பாகவதாலுக்கு யார் பண்ணா இந்த விஷயத்துல சொல்லிக்கிட்டா, பெருமாளுடைய திவ்ய திருமேனிகளை நமக்கு வர்ணிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா, சாட்சாத் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரர் தானே தன்னுடைய கிரந்தங்கள்ல தன்னுடைய சீசுக்திகளை பெருமாளை பத்தி இப்படி எல்லாம் வர்ணிச்சது. அதனால இந்த ஜனங்கள்னா பெருமாளை பார்த்தோன்னே பாஷ்யக்காரருடைய சீசுக்திகள்லாம் ஞாபகம் வந்தது. அந்த சீசுக்திகள் எல்லாத்தையும் பெருமாள் இடத்துல அன்மயப்படுத்தி பார்த்தார். அன்மயப்படுத்தி பார்த்ததுனால சாக்கியதா அவருக்கு ஆனந்த பாஷ்பங்கள்லாம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. இதனால நினைத்து இல்லை நினைத்து இல்லைன்னு சேராக்கி அப்படின்னு இப்படி சேறு பண்ணாலாம் மொத்தமே. ஏன் திருமுற்றம் சேறு செய்தொண்டர் அப்படின்னு பெரிய திருவாசிரமொழியில சாட்சியம். இப்படி இந்த மாதிரி தன்னுடைய இல்லங்கள் எல்லாமே சீராக்கினவா வாழ்லான், நினைச்சில்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னா. அதுவும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னா, தங்காய்னா இங்க விலட்சணமான ஒரு அர்த்தம் கூட இருக்கு. என்ன அப்படின்னா, சாட்சியாரா விலட்சணமான அர்த்தம் அப்படின்னா,
சொசான்னு பேரு தங்கைக்கு. அந்த சொசா அப்படின்றது என்ன, இந்த சௌபாகியவதி அப்படின்னு, அந்த சீசுக்திகள் தான் சௌபாகியவதி. இந்த உபனிஷத் வார்த்தைகள் இருப்பாங்க சீசுக்தி, பாராச்சரிய வட்டசுத்தாம் உபனிஷத் சித்தாப்தி மத்தியோதிருத்தாம் சம்சாராஜ்ய விதிபல வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்த நிஜாட்சரை சுமனசா பௌமாக பிபந்து அன்பகம் அப்படின்னு. அப்படி பாஷகாருடைய ஸ்லோகம் இது. அப்படி இந்த சீசுக்திகள் இருக்கு பாருங்க, பாராசரிய சீசுக்திகள், அந்த சீசுக்திகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்ற எடுக்கும் இல்லை, அது நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீசுக்திகள். அந்த சீசுக்திகள் எல்லாத்தையுமே சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு தகுந்தா போலேயே நமக்கு எம்பெருவான் நமக்கு அப்படியே கொடுத்துருக்கான். எம்பெருவான் கொடுத்தத நம்முடைய ஆச்சாரியம் என்ன பண்ணார்னா, பாஷ்யகாரன் நமக்கு அப்படியே அவர் என்ன வேதத்துல சொல்லியிருக்கோ வேதத்துல சொன்ன அந்த விஷயத்த அப்படியே தன்னுடைய கிரந்தங்கள்ல காண்பித்தார். அதனால நற்செல்வன் பெருமாளா போயிட்டார், நற்செல்வன் தந்தைன்றது வேதமா போயிடுச்சு. வேத விகித கர்மாக்களையும் வேதத்தில் காட்டப்பட்ட அந்த எம்பெருமான அப்படியே நமக்கு காட்டி கொடுத்தோம், சவிசேஷ பிரம்மமா காட்டி கொடுத்தும் பண்ணது நம்ம ஆச்சாரியனே இல்லையா. அதனால நற்செல்வன் தங்காய் இப்ப பனித்தலை வேணின் வாசகரை பற்றினா ஆச்சாரியனுடைய திருமாளிகையை நாமெல்லாம் போய் திருமாளிகை வாசல நாம எல்லாம் போய் நிக்கிறோம், போய் பத்தி நின்னால் அறிவை என்ன அமுதவாறு அப்படின்னு வியாக்கியானத்துல ஏகப்பட்ட நமக்கு அறிவு கொடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சாரியர் ஞானமாக ஞானம் போன்ற மழையாக பொய்கிறார், பணியா பொய்கிறார், அது நம்ம தரப்பூர்த்தியா ஏறது. அதனால இந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்கறதே பனித்தலை வேணின் வாசகரை பற்றின்னு சொன்னாங்க. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்றன, சினத்தினால் அப்படின்னா இந்த இடத்துல சின்னத்தினால் சினத்தினால் மாறி இருக்குன்றா சோபதேசார்த்தத்துல, சின்னத்தினால் அப்படின்றது சினத்தினால், சினத்தினால் அப்படின்றது தமிழில் சின்னத்தினால் அப்படின்னு இருக்கிறோம், அதுதான் சினத்தினால் இருக்கு. அப்படி விகாரம் வந்து கிடைக்கிறது என்ன, சின்னம்னு என்னன்னா அடையாளம்னு அர்த்தம் இல்லையா. அதுவோ தீயிர் பொறுகின்ற செஞ்சுடராழி திகழ்பெரு சக்கரத்தின் சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒட்டுன்னு நின்று. அப்படி இந்த சின்னம் சின்னம் இருக்கு பாருங்க, இந்த பஞ்சசம்ஸ்காராதி முகத்தாலே நமக்கு ஆச்சாரியன் உபதேசங்களை பண்ணி வைக்கிறார் பாருங்க. அதுதான் சினத்தினால் தென்னிலங்கை, சினத்தினால் அப்படின்றதுக்கு தென்னிலங்கை கோமானை சற்றவிடம், தென்னிலங்கை கோமான்னா சாட்சாத் பதார்த்தத்துல ராவணன். இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவர், அந்த அஜ்ஞானத்தை போக்கடிச்சு நமக்கு அவருடைய உபதேசம் மூலமாக நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தவர். மனத்துக்கு இனியான் பாடவும், மனத்துக்கு இனியானே பாடவும் நீ வாழ்த்துருவாய், மனத்துக்கு இனியான் மனனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க மனனம் தான் மனம் ஆச்சு, மனனத்துக்கு இனியான்னு அர்த்தம். மனனம்னா திருஷ்டவியா சிரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு உபரிஷத் சொல்றது. மனனம் பண்ண வேண்டாம் இல்லையா, மனநக மலர் மேல ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, அப்படி மனனம் பண்ணும் எல்லாத்தையுமே பிரதிதினம் பண்ணிட்டே வரணும் இல்லையா. ஆவருத்தி ரசகிருத்த பிரதேசாத் அப்படின்னு அதை அனுவர்த்தனம் பண்ணிட்டே மனனம் செய்யா. இந்த மனனம் பண்றதுக்கு பரம உபகாரமா இருக்கக்கூடியது இது யார் அப்படின்னா, பரம போக்கியரா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆச்சாரியர் மட்டும்தான். அதனால சிந்தித்த சிந்தனை புறம் பொசிந்து பாட்டாக பெருகினபடியாலே பாடவும் எண்ணப்பட்டது, பாடவும் எனப்பட்டது அப்படின்னு வியாக்கியானத்துல பெரிய உபாசன பிள்ளை. அப்படி சிந்தித்த சிந்தனை இல்லையா, மறுபடியும் 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 நாம அவர் உபதேசித்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கோம். அதனாலதான் மனத்துக்கு இனியானை மரணத்துக்கு இனியானைன்னு சோபதேசத்துல அர்த்தம் அர்த்தம் பண்ணாங்க. இனித்தான் எழுந்திரா இதென்ன பேரக்கமான, இனித்தான் எழுந்திராய், இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எப்படி தூங்கலாம், உன்னுடைய அஜ்ஞானம் இன்னும் போகவே போகலையா. இப்பேற்பட்ட விஷயத்த ஆச்சாரியன் எம்பெருமானார் நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுத்தார். இப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு கூட நீ தூங்குறியே, இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்ற நாச்சியார். நாச்சியாருடைய பதார்த்தமும் இப்படிதான் இருக்கு. எம்பெருமானார குறிக்கக்கூடிய பாசுரமாக இருக்கு சுவாபதேசார்த்த பரமா அர்த்தம் பார்த்தால் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் அப்படி அமையிறது. இதோட இன்னைக்கு இந்த பாசுரத்தை மறுபடியும் ஒரு முறை சொல்லிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். கனைத்திலன் கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்று பாச்சோர நினைத்தில்லன் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசகரை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோபானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீவாய் திறவாய்
இனித்தான் எழுந்திராய் இதன் பேர் இரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெந்தாவாய். சனமகமணி நாச்சாருகள்வாராத்தார் சனபரணவி தாங்கிரி சாந்திரவாத்தல்ய சிந்து அனக விநிகிதா பீச்சரக்கிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி போதா விட்டு சித்தாத்மஜானாமி. சதமக மணி நீலா சாரு ஹல்வாராஸ்தா சனபரணமிதாங்கிரி சந்திர வாத்தல்ய சிந்து அனக விநிகிதா பீச்சரக்கிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி போதா விட்டு சித்தாத்மஜானாமி. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஸ்மி ஐவதன் இந்திர பாதுகா சிவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுகந்த பரகாலேதீந்திர மகாதேசிகாய நமஹம்.